మాతసముత్వతీ మధివిష్ణుచిత్తం విశ్వోపజీవ్యమృతం వచసాదుహానా తాపచ్చిదం హిమరుచేరివ మూర్తిమన్యా సంతఃపయోధిదుహితు సహజాం విదుస్త్వాం. శ్రీమతి గోదాయ నమః. శ్రీమతి నిగమాంత మహాదేశికాయ నమః. శ్రీ గోదాస్తుతీల 9వ పద్యతే నాం ఇప్పుడు అనుభవికరికరోం. గోదాస్తుతీంద్రదు ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு சமயம் எழுந்தருள் இருந்தபோது கோதையை அந்த ரங்கவன்னார் அந்த அங்கே கூட வடபத்திரசாயி சன்னதியில் அவள் சேவை சாதிக்கச்சு அவளுடைய குணாதிசயங்களை பார்த்து தாம் மௌனத்தை ஆச்சரித்த பொழுதும் அவளுடைய குணங்கள் நம் சுவாமியை மௌனத்தை கலைத்து அவரை ஸ்துதி செய்ய வைத்தனன்னு 2வது பத்தியத்தில் சுவாமி சாதிக்கிறார். அப்படி ஒரு அனுபவம் சுவாமிக்கு இன்றைய தினமும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கோதாஸ்துதி உற்சவத்தை கொண்டாடுறதா சொல்கிறார். அப்படி கோதையை சுவாமி ஸ்துதி பண்ணிட்டு வரைச்சு சில கற்பனை நம்ம பண்ணி பார்த்துக்கணும். பண்ணதான் சங்கத்தியானது நமக்கு நல்லா புரியும். இப்போ பெருமாள் எழுதியிருக்கார், பிராட்டி எப்பயும் எழுதியிருக்கா, கோதையும் எழுதியிருக்கா. இப்போ கோதையை சுவாமி ஸ்துதி பண்ணிட்டுருக்கார். எப்படி ஸ்துதி பண்ணுறாருன்னு கேட்டால், பல வசத்தியான விஷயங்களோடு சம்பந்தப்படுத்தி அவர்களுக்கும் அல்லது அவைகளுக்கும் பிராட்டி கோதையினுடைய ஒரு கிருபா விசேஷமானது இருக்குதுன்னு சாட்சி வந்தார். பல நதிகளை கோதையோடு ஒப்பிட்டார். வால்மீகி மகரிஷியை சம்பந்தப்படுத்தினார். ஆழ்வார்கள் எல்லாரையும் சம்பந்தப்படுத்தினார். இப்போ அப்படி பார்த்தோம்னா பெரிய பிராட்டிக்கு உடைய முகத்தில் சின்ன வாட்டம். நம்மளை பற்றி ஒன்றும் சொல்லலையே, இந்த கோதையோட சம்பந்தப்படுத்தி நமக்கு ஒன்றும் சுதி பண்ணலையேன்னு அந்த திருமுக வாட்டத்தை பார்த்த நம் கவிதாருக்கு சிம்மமான சுவாமி தேசிகன் உடனே அந்த பத்தியத்தை பண்ணதான் நம்ம பாவிச்சுக்கலாம். இந்த 9வது பத்தியத்தில் மாதா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பெரிய பிராட்டினுடைய சகோதரி போன்றே நிற்கின்றாய். இதோ இங்கே நமக்கு சேவை சாதிக்கிறாளே, இந்த பெரிய பிராட்டினுடைய சகோதரி மாதிரி இருக்கேன்னு சொன்னார். எப்படா சகோதரின்னு சொன்னால் இவங்க அது சம்பந்தத்தை கல்பிக்கணுமேனு சொன்னால், உடனே சுவாமி என்ன பண்ணார், கோதா பிராட்டிய அந்த முழு நிலவு இருக்கே சந்திரன், அந்த சந்திரனோடு ஒப்பிடுறார். இந்த சந்திரனானவன் திருப்பார்கடலில் தோன்றினான். திருப்பார்கடலில் தோன்றினதுனாலேயே பிராட்டியும் திருப்பார்கடலேருந்து அவதரித்ததுனால ரெண்டு பேருக்கும் சம்பந்தம் ஆயிடுது. அக்கா தம்பி அல்லது சகோதர சகோதரி பாவம்னு சிந்திச்சிருத்து. இப்போ இவள் கோதையோட சம எப்படி இதை இதை கோதையுடைய பட்சத்தில் எப்படி இதை சாதிக்கிறது அப்படின்னு கேட்டால், இவளும் விஷ்ணு சித்தருடைய புத்திரி. அதிவிஷ்ணு சித்தம்னு பதம் போட்டதுனால ரொம்ப அற்புதமாக திருப்பார்கடலையும் சொன்னதாச்சு, விஷ்ணு சித்தரையும் சொன்னதாச்சு. அப்படி திருப்பார்கடலும் தோன்றியவன் சந்திரன், இப்போ பெரியாவாரிடமிருந்து தோன்றியவள் பிராட்டி. ஆகும்போது சப்தத்தை வச்சு பார்க்கச்சு, இவளும் அந்த திருப்பார்கடலும் தோன்றியதுன்னு அடுத்து அந்த சப்தமாக பார்க்கச்சு. மேலும் சந்திரன் எப்படி லோகத்தில் பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் காட்சி கொடுக்குறான், ரெண்டாவது எல்லாருடைய துயரத்தையும் போக்குறான். அது மாதிரி பிராட்டியம் கோதா பிராட்டியம் எல்லாரும் அனுபவிக்கிற மாதிரி தம்முடைய பிரபந்தத்தை அருளி செய்திருக்கிறாள். மேலும் அதில் இருக்கக்கூடிய நம்முடைய சம்சார தாபத்தை அது ரொம்ப அழகாக போக்குறது அவளுடைய பிரபந்தங்கள். இந்த ரெண்டு அம்சங்களையும் பார்த்தோம்னா இவள் சந்திரனுக்கு ஒப்பானவள். அப்போ சந்திரன்னு சொல்லிட்டா, சந்திரனுக்கும் லக்ஷ்மிக்கும் சகோதர சகோதரி பாவம் இருக்கிற மாதிரி கோதா பிராட்டிக்கும் லக்ஷ்மிக்கும் பெரிய பிராட்டிக்கும் அந்த சகஜமாக இருக்கக்கூடிய அந்த சகோதரி பாவமானது சித்திக்கிறதுன்னு ரொம்ப சமத்காரமாக சாதிக்கிறார். அதில் மாதா, மாதகன்றது மாத்ரு சப்தம், மாதா மாத்தரவு மாத்தரக இது இருக்கார் அந்த சப்தம் ஸ்ரீலிங்கம். அதனுடைய சம்போதனை பார்த்தோமா, மாதா ஹே மாதா மா, அது சுப்பிரபாதத்தில் நம்ம கேட்டிருக்கலாம். மாதா தாயே விதுகு, விதுகுன்றது வேத், விது ரூட்டு அறிதல், விதுகுன்றது அறிகின்றனர் தெரிந்து கொள்கின்றனர்னு சாதிக்கிறார். விதுகு பண்மையில் யார் அப்படின்னு கேட்டால் சந்தகா, சன் சந்தோ சந்தகா, சத்துன்னு சொன்னாலே சத்துக்கள் சாதுக்கள். அண்ணா அண்ணா வாசித்த பெரியவா விதுகு என்னன்னு சொல்லிட்டோ, துவாம் விதுகு உன்னை அறிகின்றனர். உன்னை எவ்வாறு அறிகின்றனர்னு கேட்டால், பயோதி துஹிதுகு சகஜாம். பயோதின்னு சொன்னால் அது கடல், துஹிதான்னு சொன்னால் பொண்ணு, துஹித்ரு சப்தம் துஹிதா. துஹித்துகுன்றது இது பார்க்கடலேருந்து பிறந்ததுன்னு சொன்னதுனாலேயே புத்தி சம்பந்தமான சித்திச்சிருது.
அப்ப பார் கடலிலிருந்து தோன்றியவளான விராட்டிக்கு அர்த்தமாச்சு. துஹித்துஹுன்றது ஷஷ்டி பக்தி ஏக வச்சனம். பார்க்கடலின் புதல்வியான பிராட்டிக்கு சகஜாம், சகஜன்றது உடன் பிறந்தது, இதெல்லாம் சகஜம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் கூட பிறந்ததுன்னு அர்த்தமாகுது. இது ஸ்ரீலிங்கமாக இருக்கிறதுனால இங்கே சகஜாம் சகோதரியாக விதுகு. துவாம் சந்தக துவாம் பயோதி துஹிதுகு சகஜாம் இது விதுகு, நன்ற கற்றிருந்த பெரியோர்கள் அல்லது ஞானிகள் உன்னை திருப்பாறு கடலின் புதல்வியான சந்திர சகோதரின்னு பேருண்டு பிராட்டிக்கு. அவள் க்ஷீரசாகர அதுலேயும் பிறந்தவள்னால அந்த இதுவும் உண்டு. க்ஷீரசமுத்திரராஜ தனையாம்ன்ற திருநாமம் இருக்குது. அப்படி பார்க்கச்சே அவளுடைய சகஜாம் இது விதுகு, அவளுடைய சகோதரி என்று உன்னை அறிகின்றனர் அப்படின்னு சொல்கிறார். எப்படி இப்போ அதுக்கு காரணங்களை ஹேத்துவ சொல்லணுமே சொன்னால், அதுக்கு சொன்னார் அதி விஷ்ணு சித்தம். அதி விஷ்ணு சித்தம்னு சொன்னால் இந்த இடத்துல விஷ்ணுவை தன்னுடைய மத்தியில் கொண்டன்னு திருப்பார்கடலுக்கு போய் சேர்றது. அதி விஷ்ணு சித்தம்னு திருப்பார்கடலுக்கு போயிடுது. இப்போது அதாவது விஷ்ணு பெருமாள் அங்கே தான் நிகழ்ந்து இருக்கார், அதனால அது அப்படி போச்சு. அல்லது விஷ்ணு சித்தம்னு சொன்னால் அதி விஷ்ணு சித்தம்னு சொன்னால் பெரியாழ்வாரிடத்தில் அர்த்தமாச்சு. இப்போது அப்போ பெரியாழ்வாரிடத்தில் சொன்னது கோதைக்கு அன்பயமாருது, திருப்பார்கடல்னு சொல்லச்சு அது சந்திரனுக்கு போய் சேர்றது. அப்போ அதி விஷ்ணு சித்தம் சமுத்திதவதீம், அந்த அதிலிருந்து சம்யக்கு உத்திதவதீம் நன்றாக தோன்றியவளான உன்னை, இது துவாம்க்கு விசேஷனம். சமுத்திதவதீன்னு சொன்னால் நன்றாக தோன்றியவளான உன்னை. மேலும் இது பிறப்பினால ஒரு அம்சமாச்சு. ரெண்டாவது வச்சசா விஸ்வ உபஜீவியம் அமிர்தம் துஹானாம், வச்சசான வாக்கு வச்சஸ் வச்சசா வாக் வாச்சோ வாச்சக வச்சசான்னு வரைச்சு வாச்சான் போகும் அல்லது வச்சசா வச்சசப்தமே இருக்கு. வச்சசான்னு சொன்னால் வாக்கினால் திருத்தியா பக்தி. விஸ்வ உபஜீவியம், உபஜீவியம்னா உய்வதற்கு ஏற்றதான ஒரு விஷயம். விஸ்வம்னு போட்டுண்டர், யாரும் ரெண்டு மூணு பேர் இல்லை, மொத்த உலகத்தையும் உஜ்ஜீவிப்பதாக இருக்கக்கூடிய, உஜ்ஜீவிப்பதற்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய அமிர்தம். அமிர்தம்னா அமுதத்தை. துஹானாம், துஹானம்னா சுரப்பவளாக பெருக்குபவளாக, துஹ் தாத்துக்கு பிரபூர்ணம்னு அர்த்தம். அமுதை பொழியும் நிலவுன்னு சொல்கிறது உண்டு. அப்படி பார்க்கச்சே அந்த நிலவு எப்படி இந்த லோகம் உஜ்ஜீவிக்கிறதுக்காக, லோகத்தை உஜ்ஜீவிக்கிறதுக்காக அமுதத்தை பொழிகிறதோ, நிலவுனால தான் மருந்தெல்லாம் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லுவாள். பேஷஜம்லாம் மூலிகை செடிகள்லாம் நெல்லுடைய ஒளி அதனால்தான் அவைகள்லாம் ஒரு சத்தை பெறுகின்றன சொல்லுவார். அது மாதிரி பார்க்கச்சு இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள்லாம் ஜீவாத்மாக்கள்லாம் அவர்களுக்கு உய்வதற்கு வழியாக நீ உன்னுடைய பிரபந்தங்களை சாதித்தருளினாய். மேலும் தாபச்சிதம் ஹிமருச்சேகே அந்யாம், தாபச்சிதம்னு சொன்னால் சித்தின போக்கக்கூடியது, அவர்களுடைய தாபத்தை போக்கக்கூடியது. எப்படி நிலவு நன்னா அந்த பௌர்ணமி வந்துருதுன்னா குழுகுழுன்னு வெளிச்சத்தையும் கொடுக்கறது தாபத்தையும் போக்குறது, அது மாதிரி கோதையினுடைய பிரபந்தமானது நமக்கு வழியும் காட்டுறது தாபத்தையும் போக்குறது. ஹிமருச்சேகே, ஹிமம்னா பனி, ருச்சினா காந்தி, அந்த மாதிரி காந்தியுடைய ருச்சேகேனா ஷஷ்டி ஏகவச்சனம். சந்திரனுடைய அந்யாம் வேறொரு மூர்த்தியும் இவ, மூர்த்திகினா உருவம், மூர்த்திம் இவன்னு சொன்னதுனால வேறொரு வடிவத்தை போன்ற பெற்றவளாக இருக்கக்கூடிய துவாம் உன்னை. சந்திரனே வேற ஒரு ஸ்திரீ வேஷம் போட்டுன்னு வந்த மாதிரி இருக்கியம்மா, இதனால் உன்னை பார்த்தா நீ பிராட்டியனுடைய சகோதரின்னு சொல்லான்னு தோன்றது. அதை பெரியவர்கள்லாம் நன்னா சொல்லியிருக்கான்னு அழகாக இங்கே சாதிக்கிறார் இந்த ஒன்பதாவது பத்தியத்தில். ஒரு தடவை அன்வைத்தை பார்த்தோம்னா, மாத்தக அதி விஷ்ணு சித்தம் சமுத்திதவதீம் வச்சசா விஸ்வோபஜீவியம் அமிர்தம் துஹானாம் தாபச்சிதம் ஹிமருச்சேகே அந்யாம் மூர்த்திமிவ துவாம் சந்தக பயோதி துஹிதுஹு சகஜாம் இது விதுஹு அல்லது விதுஹு. மாதக தாயே அதி விஷ்ணு சித்தம், அதி விஷ்ணு சித்தம் சொன்னால் ரெண்டு பட்சம், ஒன்று பெரியாழ்வாரிடத்தில் அர்த்தம், அதின்றது சப்தமி விபக்தியினுடைய அர்த்தத்தை கொடுக்கும். ரெண்டாவது விஷ்ணுவே தன்னிடத்தில் உடைய திருப்பார் கடல், அப்போ திருப்பார் கடலில் அப்படின்னு அர்த்தமாகிறது. விஷ்ணு சித்தம்னு சொன்னால் அது பெரியாவாக இருக்கும்போது
அல்லது எம்பெருமானுடைய உள்ளத்திலும் வச்சுக்கலாம், அதிலிருந்து தோன்றியவள் வச்சுக்கலாம், அல்ல அது இருப்பவள் வச்சுக்கலாம். சமுத்திரவதியும் நன்றாக தோன்றியவளான உன்னை. வச்சசா வாக்கினால் விஸ்வோபஜீவியம், விஸ்வ உபஜீவியம், விஸ்வோபஜீவியம் ஆயிடுது. இந்த உலகத்தை உஜ்ஜீவிப்பதற்கு ஏற்றதான அமிர்தத்தை துகானாம், துகானாம்னா பொழிபவளாக இருக்கக்கூடிய, மேலும் தாபச்சிதம் ஹிமருச்சேகே, தாபங்களை போக்கடிக்கக்கூடிய ஹிமருச்சேகேனா சந்திரனுடைய, ஹிமருச்சிஹி சந்திரா ஹிமருச்சேகே சந்திரனுடைய ஷஷ்டி ஏகவச்சனம். அந்யாம் மூர்த்திமிவ, மற்றொரு உருவம் போல, பிம்பம் உருவம் போல உன்னை துவாம் சந்தா பயோதி துஹிதுஹு சஹஜாமிதி விதுஹு, உன்னை ஞானிகள் சாதுக்கள் பிரியபிராட்டினுடைய சகோதரியாகவே பாவிக்கின்றனர் அல்லது அறிகின்றனர்னு இந்த 9வது பதியத்தில் இப்படி ஒரு பத்தியத்தை அமைச்சிருக்கார் நம்ம சுவாமி தேசிகன். மேலும் நாளைய தினம் 10வது பத்தியத்தை நம்ம அனுபவிப்போம். ஸ்ரீமதியை கோதாயை நமஹ, ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேஷிகாய நமஹா.